கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மத்திய நேரத்திலும் மகளிர் மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக நடத்தப்படுகிற இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்துவிட்டு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய காரியங்களுக்காகவும் மற்றவர்களுடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் போது யோபினுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். இரட்டிப்பான நன்மைகளினால் யோபுவை நிரப்பினார். இந்த நாட்களிலும் நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், நமக்காகவும் ஜெபிப்போம். ஜெபிப்பதற்கு முன்பாக தேவ வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு 2-3 நிமிடங்கள் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மத்திய நேரத்திலும் அப்பா இணைந்து உம்மை நோக்கி பார்க்க என் தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மத்திய நேரத்திலும் சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அப்பா. எங்களுடைய காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம், ஊழியங்களின் காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த மத்திய நேரத்திலும் தேவன் எங்களோடு இடைப்படுகிற வார்த்தைகளுக்காக கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒருமன் ஆவினால் நிரப்புங்க, ஜப அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. சில நிமிடங்கள் நாங்கள் இணைந்து உமை நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தினால பிதாவே. அமேன், அமேன், ஹல்லேலூயா. இப்போது கூட ஒரு வசனத்தை நாம் வாசித்து சில காரியங்களை நாம் அதில் தியானித்து விட்டு ஜப பகுதிகளுக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 145 அதனுடைய 19 வசனம். சங்கீதம் 145 அதனுடைய 19 வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் செய்கிற 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். என்ன காரியங்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். 2, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். 3, கர்த்தருக்கு பயந்தவர்களை ரட்சிக்கிறார். அப்படி என்றால் விடுவிக்கிறார். கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார், ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர் இந்த 3 காரியத்தையும் செய்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? சங்கீதம் 19 அதனுடைய 9 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? சுத்தமுள்ளதாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 8 அதனுடைய 13 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய விருப்பத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார், நம்மை விடுவிக்கிறார், அவர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 22 அதனுடைய 23 வசனத்தை நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 22:23 வசனத்தில் நம்ம இப்படியாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனப்பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியா இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது, அவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும், அவருக்கு சமூகத்தில் பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னும் பார்க்கும்போது 115 சங்கீதம் 11 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட நாம் இந்த நேரத்தில் நாம் பார்த்தோம்.
இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பயப்படுகிறேன் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் காணப்படும்போது தேவன் என்ன செய்கிறார் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறார் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார் நம்மை ரட்சிக்கிறார் அவர் நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஹல்லேலூயா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 38வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே ஏசேக்கியா ராஜா மரண தருவாயில் காணப்படுகிறார் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி உள்ளவராய் அவர் காணப்படுகிறார் அந்த சூழ்நிலைமைகளில் ஏசாயா தீர்க்க தரிசி வந்து கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி ஏசேக்கியா ராஜாவினிடம் வந்து உன்னுடைய காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து நீ மறிக்க போகிறாய் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும் அப்போது இந்த எசேக்கியா ராஜா சொல்லுகிறார் கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து சொல்லுகிறார் 3வது வசனம் ஏசாயா 38வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்ப பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எசேக்கியா ராஜா எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவனுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும் எசேக்கியா எப்படிப்பட்டவராக இருந்தார் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவராய் காணப்பட்டார் மன உத்தமம் உள்ளவராய் காணப்பட்டார் அவருடைய பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இப்படி நான் செய்தேன் ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த நேரத்தில் நம்மில் எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும் ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறேன் நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நான் நடக்கிறேன் உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்கிறேன் என்று சொல்லி நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்பாவம் உள்ளவனாய் நான் காணப்பட்டேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை அழுது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது தேவன் எசேக்கியா ராஜாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் அவருக்கு 15 ஆண்டுகள் அவருடைய ஆயுசு நாட்களில் கிருபையாக கூட்டி கொடுக்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடியும் ஹல்லேலூயா அப்போ இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்தவராய் காணப்பட்டபடியினாலே எசேக்கியா ராஜாவினுடைய ஆயுசின் வருஷங்களை தேவன் கிருபையாய் கூட்டி கொடுத்தார் அவருடைய விருப்பத்தின்படி செய்தார் இந்த எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் எசேக்கியா ராஜாவுடைய கூப்பிடுதலை கேட்டார் அந்த மரண கட்டுகளிலிருந்து எசேக்கியா ராஜாவை தேவன் விடுவித்தார் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே நான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் எனக்கு அருமையானவர்களே உங்களிடமும் என்னிடமும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவருக்கு நான் பயப்படுகிற ஒரு பயத்தோடு நான் காணப்பட்டு அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழும்போது அவர் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறவராக இருக்கிறார் அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை ரட்சிக்கிறார் அந்த காரியத்தில் நம்மை விட்டுவிக்கிறார் அற்புதம் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஹல்லேலூயா இந்த மத்திய நேரத்தில் கூட ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்போமா உமக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு நான் காணப்படும் போது என்னுடைய கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடுப்பீர் என்ன என்னுடைய விருப்பத்தின்படி நீர் செய்வீர் என்னை விடுவிப்பீர் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி இந்த மத்திய நேரத்தில் தேவனை நோக்கி பார்ப்போமா தேவனை நோக்கி பார்த்து நம்மை அர்ப்பணித்து விட்டு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து முடிக்கப் போகிறோம் இணைந்து தேவனை நோக்கி நம்ம பார்ப்போமா ஹல்லேலூயா நம்ம இணைந்து தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா உமை துதிக்கிறோம் அப்பா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த மத்திய நேரத்தில் கூட கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு யுக சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே உமக்கு பயந்தவர்கள் எப்படி காணப்பட வேண்டுமோ அப்படி நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்ய
செய்யுங்க கர்த்தாவே. உமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி நிச்சய நீர் செய்கிற தேவன் அல்லவோப்பா. உமக்கு பயந்தவர்களுடைய கூப்பிடுதலை நீர் கேட்கிற தேவன் அல்லவோ ஆண்டவரே. உமக்கு பயந்தவர்களை நீர் விட்டு வைக்கிற தேவன் அல்லவோ கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நேரத்திலும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் நினைத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் என் தகப்பனே உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகள் அனைவரையும் என் தேவன் நினைத்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா விருப்பத்தின்படி செய்கிற தேவன், அவர்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன், அவர்களை விடுவிக்கிற தேவன் அப்பா. நீர் கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வலது பக்கத்தில் நீர் நிழலாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் பெண்களுக்காக இந்த நேரத்தில் நம்ம விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். பெண்கள் பலர் இந்த நாட்களில் மன அழுத்தத்தோடு காணப்படுகிறார்கள். பிள்ளைகளை குறித்து பாரம், அதனால் உள்ள மன அழுத்தம், கணவனை குறித்து உள்ள பாரங்கள், பெற்றோரை குறித்து உள்ள பாரங்கள், பொருளாதார காரியம், கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைமைகள், பொறுப்பற்ற கணவன், குடும்ப பொறுப்பு இல்லாத கணவன், இப்படி பல காரியத்தின் நிமித்தமாக பெண்கள் இந்த நாட்களில் மன அழுத்தத்தோடு காணப்படுறாங்க. இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து பெண்களுக்காக இந்த நேரத்தில் விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு நாங்கள் போனோம். அந்த வீட்டில் போகும்போது அந்த சகோதரி சொல்கிறாங்க, என்னுடைய கணவன் வேலைக்கே போக மாட்டார். அப்போ வீட்டில் என்ன எங்கே தண்ணி அடிப்பாரான்னு கேட்கும்போது தண்ணி அடிக்க மாட்டார். அப்போ என்ன செய்வார், வெளியில் போவாரா, வெளியில் போக மாட்டார். அப்போ என்ன செய்வார், வீட்டுக்குள்ளேயே இருப்பார், சாப்பிடுவார், தூங்குவார், சாப்பிடுவார், தூங்குவார், இதுதான் அவருக்கு வேலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் உள்ள வேலை கடமைகளை அவர் செய்வாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை, நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளையும் நான் தான் செய்து விட்டு நான் போவேன். அவர் நான் போனதுக்கு பிறகு சாப்பிடுவார், தூங்குவார், சாப்பிடுவார், தூங்குவார், இதுதான் அவருக்கு வேலை. பொறுப்பு இல்லை, குடும்பத்தை குறித்து உள்ள பொறுப்பு இல்லை, கவனம் இல்லை, இதனால் எவ்வளவு பாதிப்பு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிமித்தமாக எத்தனையோ சகோதரிகள் வேதனையோடி காணப்படுகிறார்கள். அநேக சூழ்நிலைமைகள் நிமித்தமாக மன அழுத்தத்திற்குள் காணப்பட்டு தன்னுடைய காரியத்தை மற்றவர்களிடம் ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைமை. வெளியில் சொன்னால் பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு, கேவலமாயிருமேன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து மற்றவர்களிடம் சொல்ல முடியாதபடி தங்களுடைய இருதயத்திற்குள்ளேயே அழுத்தி அமுத்தி அமுத்தி வைத்திருக்கக்கூடிய பல பெண்களை நாம் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் பெண்களுக்காக விசேஷித்த விதமாக இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவேளை இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைமைகளை இதை பார்க்குற நீங்கள் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலைமைகளில் மன அழுத்தத்தோடு காணப்படலாம். உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே, இந்த சூழ்நிலைமைகள் இப்படியாய் காணப்படுகிறதே, என்னை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி வேதனையோடு காணப்படலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளாக காணப்பட்டாலும் அந்த மாற்றத்தை கொடுக்க என் தேவனால் முடியும். இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வேதனையோடு காணப்படுகிற, மன அழுத்தத்திற்குள் காணப்படுகிற இந்த பெண்களுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். இணைந்து கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் கூட கர்த்தாவே விசேஷமாக கர்த்தாவே பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு தாய்மார்களுக்காக, ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தாவே மன அழுத்தத்தோடி அப்பா பலவிதமான காரியத்தின் நிமித்தமாக மன அழுத்தத்தோடி காணப்படுகிற அப்பா கர்த்தாவே சகோதரிகளுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்தின் சூழ்நிலைமைகள் நிமித்தமாக மனவேதனையோடு காணப்படுகிறவர்கள் உண்டு ரச்சா. ஆண்டவரே பிள்ளைகள் நிமித்தமாக மனவேதனையோடு காணப்படுகிறவர்கள் உண்டு ரச்சா. எவ்வளவோ பிள்ளைகளுக்கு புத்திமதியை சொல்லியும் பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுகிறார்களே. இப்படிப்பட்ட பாதைகளில் பிள்ளைகள் செல்கிறார்களே. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி மனவேதனையோடு காணப்படுகிறவர்கள் எத்தனையோ சகோதரிகள் உண்டு ரச்சா.
ஆண்டவர் அவர்களை எல்லாமே தேவ நினைத்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவன் நிமித்தமாக மன அழுத்தத்தில் காணப்படுகிற சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பெற்றோர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர. அப்பா நீங்க கிரிய செய்யணுமே கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா குடும்ப பொறுப்பு இல்லாதபடி காணப்படுகிற சகோதரர்களை தேவன் தொட வேண்டுமே ராஜா. ஹல்லேலூயா. வேலைக்கு செல்ல வேண்டும், குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்கிற உணர்வுள்ள ஒரு இருதயத்தை அந்த சகோதரர்களுக்கு தேவன் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவர. அப்பா கர்த்தாவே, பெண்கள் வேதனையோடி காணப்படுகிற சூழ்நிலைமைகளை அறிகிறீரே அப்பா. பண பிரச்சனைகள் நிமித்தமாக வேதனையோடி காணப்படுகிற சூழ்நிலைமைகள், ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் நிமித்தமாக வேதனையோடி காணப்படுகிற சூழ்நிலைமைகள், ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி வேதனையோடி காணப்படுகிற சூழ்நிலைமைகள், ஹல்லேலூயா. தன்னுடைய வேதனையை மற்றவர்களிடம் ஷேர் பண்ண முடியாதபடி எல்லா பாரங்களையும் தன்னுடைய இருதயத்தில் அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்கள் உண்டே ராஜா. என் தகப்பன் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைத்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட மன அழுத்தத்தோடு ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக மன அழுத்தத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் என் தேவர் தொட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் என் தேவர் தொட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் அவர்களுக்குள் உண்டாகட்டும் அப்பா. அந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. மன பாரத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறதே கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லா பாரங்களையும் உங்கள் சமூகத்தில் கர்த்தாவை ஒப்படைக்க கிருபை கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்க கிருபை கொடுங்க ராஜா. நீர் விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் அப்பா எல்லா கவலைகளையும் உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்க கிருபை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, மன அழுத்தத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு சகோதரிகளையும் என் தேவன் இந்த நேரத்தில் தொடணுமே, விட்டு வைக்கணுமே அப்பா. ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரே தாய்மார்களையும் நீர் தொடணுமே, விட்டு வைக்கணுமே கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெண் பிள்ளைகள் கூட கர்த்தாவே இந்த நாட்கள்ல ஆண்டவரே தகப்பன் நிமித்தமாக மன அழுத்தத்தோடு காணப்படுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்களை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகளை என் தேவன் விட்டு வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் விட்டு வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க கிரிய செய்யப்பா, கிரிய செய்ய. பாரத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளை, பாரத்தோடு காணப்படுகிற சகோதரிகளை, பாரத்தோடு காணப்படுகிற கர்த்தாவே அப்பா தாய் என் தேவன் தொட்டு விடுதலையாக்க வேண்டுமாய். அந்த மன அழுத்தத்திலிருந்து, மன பாரத்திலிருந்து, மன குமுறிலிருந்து, மன வேதனைகளிலிருந்து நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த நேரத்தில் அப்பா இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலே அது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமைகள் காணப்படுமே ஆனால் ஆண்டவரே, யாராவது இப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தமாக நானும் காணப்படுகிறேன் என்று சொல்லி செபித்துக் கொண்டிருப்பார்களே ஆனால் என் தேவன் அவர்களையும் இந்த நேரத்தில் தொட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் அப்பா. தொட வேண்டுமாய் செபிக்கிறேன். நாட்களில் பிரிந்து போய் காணப்படுகிறது. பிரியக்கூடிய தருணங்களில் கூட அநேக குடும்பங்கள் காணப்படுகிறது. பொல்லாத சத்ருவான இந்த நாட்களில் எப்படியாவது குடும்பத்தை பிரிக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்த வைக்கக்கூடாது, செயல்பட விடக்கூடாது என்று சொல்லி பல விதத்தில் குடும்பங்களுக்குள்ள பிசாசான இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு நிமித்தமாக இதை பார்க்கிற இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் அந்த மாதிரி பாதிப்புக்குள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த காரியத்திற்காக, குடும்பங்களுக்காக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் கர்த்தாவே அப்பா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களே ஆண்டவரே அப்பா உண்டாக்கின தேவ நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தாவே அநேக குடும்பங்களுக்குள் பிரிவினைகள், அநேக குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லாத சூழ்நிலைமைகள், அநேக குடும்பங்களுக்குள் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலைமைகள், அநேக குடும்பங்களுக்குள் ஒருமணம் இல்லாத சூழ்நிலைமைகள், அநேக
அநேக குடும்பங்கள்ல கர்த்தாவே அப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லாத குளறுபடிகள் தேவையில்லாத குழப்பங்களப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா குடும்பங்களுக்காக கர்த்தாவே நீர் எழுந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளில் காணப்படுகிறதோ ஆண்டவரே இந்த ஜபத்தில் இருக்கிறவர்கள் யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் காணப்படுவார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே அறிமுகமானவர்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் காணப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த குடும்பத்தை தேவன் தொட வேண்டுமாய் அந்த குடும்பத்திற்குள்ளே தேவன் சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா சமாதானத்தை தேவன் குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க ஐக்கியத்தை கொடுங்க ஒருமனதை கொடுங்கப்பா குடும்பத்திற்குள் கிரியை செய்கிற பொல்லாத பிசாசுடைய தந்திர மந்திர கிரியைகள் இயேசுவின் அதிகாரம்ல நாமத்தினால செயலற்று போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் குடும்பங்களை என் தேவன் கர்த்தாவை கட்டி எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் குடும்பங்களை என் தேவன் கட்டி எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா குடும்பங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா இன்னொரு காரியத்துக்காக கூட நம்ம ஜெபிக்க போகிறோம் அநேக சரீரத்தில் சில பாதிப்புகள் நிமித்தமாக சரீரத்தின் சில உறுப்புகளில் சில பாதிப்புகள் நிமித்தமாக வேதனையோடு காணப்படுகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக நம்ம இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி இணைந்து நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம் ஒருவேளை இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாக சரீர பாதிப்புகள் நிமித்தமாக வேதனையோடு காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இணைந்து இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிப்போம் மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் ஆண்டவருடைய அற்புதக்காரம் நீட்டப்படும்படியாக நம்ம இணைந்து ஜெபிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா அந்த நேரத்தில் கூட கர்த்தாவே சரீரத்தில் கர்த்தாவே சில பாதிப்புகள் நிமித்தமாக அப்பா வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே யார் யார் எல்லாம் சரீரத்தில் பாதிப்போடு காணப்படுகிறார்களோ ஆண்டவர் அந்த காரியத்தில் கர்த்தாவை விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா அடிக்கடி வருகிற தல வேதனைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால மைக்ரைன் ப்ராப்ளம் மறையட்டும் அப்பா ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினால பேக் பெயின் மறையட்டும் அப்பா ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாம அற்புத விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா காய்ச்சல் பலகீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா தேவையில்லாத கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் சரீரத்தில் காணப்படுகிற தேவையில்லாத கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினால அது கரைந்து போகட்டும் அப்பா ஹல்லேலூயா சரீரத்தை பலப்படுத்துங்கப்பா சரீரத்தை பலப்படுத்துங்க சரீரத்தை பலவீனப்படுத்துகிற பொல்லாத பலவீனத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பா உங்க ரத்தத்தின் வல்லமை சரீரத்திற்குள் ஊட்டுருமை பாய்ந்து செல்லட்டும் இந்த நேரத்தில் சரீரத்தில் ஏதோ சில பாதிப்புகள் நிமித்தமாக அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கர்த்தாவே அப்பா அந்த பாதிப்பை நீர் விடுதலை ஆக்க வேண்டுமா அந்த பாதிப்பில் இருந்து நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா ஆண்டவரே ஜாயிண்ட் பெயின்ல இருந்து விடுதலை கொடுங்கப்பா ஜாயிண்ட் பெயின்ல இருந்து விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் அப்பா உங்க சுகமளிக்கிற ரத்தத்தின் வல்லமை சரீரத்திற்குள் ஊட்டுருவி பாய்ந்து செல்லட்டும் இயேசுவின் அதிகாரம் நாமத்தினால சரீரத்தை பலவீனப்படுத்துகிற சத்ருவின் கிரியைகள் சுட்டரிக்கப்படட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் கல்வாரி சிலுவையில இயேசு சிந்தின ரத்தத்தின் வல்லமை சரீரத்திற்குள் ஊட்டுருவி பாய்ந்து செல்லட்டும் அற்புத விடுதலை சரீரங்களை உண்டாகட்டும் ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென் ஆமென் இந்த நேரத்துல கடைசியாக நம்ம ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்முடைய சபைக்காக விசுவாசிகளுக்காக ஊழியங்களுக்காக மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் தேசத்திற்காக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம் இணைந்து நம் தேவனை நோக்கி பார்ப்போமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே
துதிக்கிறோம் அப்பா, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சபையிலே தேவன் திட்டம் பண்ணின எழுப்புதல் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் சபைகளை என் தேவன் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகளுக்கு விரோதமாய் கிரிய செய்கிற அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் அப்பா. சபைகளில் கர்த்தாவே தேவனுடைய கிரியைகள் ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே பகிரங்கமாக வெளிப்படட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. திரள் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட சபைகளில் சேர்த்து கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே ஜனங்கள் திரள் திரளாய் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா ரோஷா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் கிரியை செய்யணுமே, தேவன் கிரியை செய்யணுமே, தேவன் கிரியை செய்யணுமே அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவே தேவன் கிரியை செய்யணும் அப்பா. எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. சத்ரு நிஷங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. துருபதேசங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. துருபதேசங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பா. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மிஷனரி ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு மிஷனரி ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. உமக்கு நன்றி இந்த நேரத்துல கூட அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நேபாளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நேபாள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. அந்த இடத்துல தேவன் திட்டப்பணியின் எழுப்புதல அக்கினியை ஊற்றுங்கப்பா. ஜனங்களை தொட்டுங்கப்பா. ஜனங்களை ரட்சிங்க கர்த்தாவே. இன்னும் அநேக ஜனங்கள் உமை கண்டு கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே உமை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் கிரிய செய்ய வேண்டுமே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அங்குள்ள சபைகளை இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே பெருகட்டும். அந்த சபைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜனங்களை தொட்டுங்க, ரட்சிங்க. ஹல்லேலூயா. அங்குள்ள தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. அந்த தேசத்தின் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உமக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த மக்கள் காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யப்பா, கிருபை செய்யப்பா. ஆண்டவரே ஹெவன் டிவி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எந்த நோக்கத்திற்காக இந்த ஊழியத்தை கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா நடத்தி கொண்டிருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. உங்கள் அநாதி சித்தம் திட்டம் கர்த்தாவே நிறைவேறட்டும், நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதற்கு பொறுப்பாக செயல்படுகிற ஆண்டவரே உமது மகன் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இதில் கர்த்தாவே அப்பா பணிபுரிகிற ஆண்டவரே ஊழியத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதி அவங்க தேவைகளை எல்லாம் சந்தித்து சுகத்தோடு பலத்தோடு கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க தேசத்திற்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க இந்தியா தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தையும் தேவன் ஆளுகை செய்ய வேண்டும் அப்பா. எங்க தேசம் சந்திக்கப்பட வேண்டும் அப்பா. அப்பா கிருபை செய்ய எங்க தேசம் எழுப்புதலை காண வேண்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தின் தலைவர்களை தொட்டுங்கப்பா, ஆசீர்வதிங்க, விட்டுவீங்க. ஹல்லேலூயா. எங்க தேசத்தின் ஜனங்களை ஆசீர்வதிங்க, விடுவீங்க கர்த்தாவே. உமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கர்த்தாவே அப்பா, எங்கள் தேசத்தில் காணப்படுகிற சாபத்தின் கிரியைகள் மாறட்டும், பாவத்தின் கிரியைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவர் கிரியை செய்ய எங்கள் தேசத்தில் உங்கள் கரம் நீட்டப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே அப்பா. அந்த நேரத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் என்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த தேவையோடு காணப்படுகிறார்களோ, அதை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தாவே அப்பா அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என்ன காரியங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை கர்த்தாவே நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க விருப்பத்தின்படி நீங்க செய்யுங்க கர்த்தாவே. அவங்க கூப்பிடுதலை கேளுங்க ரச்சா. ஹல்லேலூயா. அவங்களை விட்டுவீங்க கர்த்தாவே. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மத்திய நேரத்தில் கூட இணைந்து உங்க சமூகத்தில் ஜெபிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உங்க சமூகத்தில் வெறுமையாய் தருகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அன்பு இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்தினால ஜெப கேள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி. கர்த்த செய்த சகல பகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. காலை முதல் அதிமாலை வரை கர்த்தா